எப்படி இருக்கு உங்களுக்கு வடிவேல் சார் கூட டச்ல இருக்கீங்களா? இல்லை கிடையாது. சரி ஓகே, அதை அப்படியே விட்டுடலாம். அதை பற்றி மேற்கொண்டு இது நான் பேச வேண்டாம். ஓகே இல்ல, டன். அப்படி இல்ல, டச் இல்ல. அவர் வேலையை அவர் பாக்குறாரு, என் வேலையை நான் பாக்குறேன், அவ்வளவுதான். ஓகே, அதுவே ரொம்ப நல்லது இல்லையா சார்? நல்ல விஷயம். ஏன்னா இப்ப நாய்சேகர் ரிட்டர்ன் ஒரு படம் வந்து வடிவேலுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே தலைநகரம் தான். நீங்க இந்த படம் வர்றப்போ அதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்ல, கேட்டீங்களா காமெடி ட்ராக்னு யாராவது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி? இல்ல, அது டைம் சேஞ்சஸ்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. அது முதல்ல தலைநகரம் வந்த அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா, படம்னா அதில் வந்து எல்லாமே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி, இப்போ தாலி எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அதில் வந்து ஒரு காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், எமோஷன் இருக்கணும், லவ் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், எல்லாமே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு விஷயம், ஒரு கண்டென்ட், ஒரு மெயின் சென்டர் பாயிண்ட் என்னன்னா, அதை நோக்கி தான் கதையை படத்தை நோத்தணும் இல்லையா? இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் அதான் எதிர்பார்க்குறாங்க. அது ரெண்டு மணி நேரம் எடுத்துகிட்ட ட்ராக் என்ன, அதை நோக்கி தான் போகணும்.